வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் புதியதாக ஏழு மாவட்டங்கள் மற்றும் ஆறு மாநகராட்சிகள் உருவாக இருக்கிறதுங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இப்போது மாவட்டமும் ஆக இருக்கிறது அதே போல் மாநகராட்சியும் இப்போ ஆக இருக்கிறதுங்க அந்த ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போது வாங்க நம்ம இந்த வீடியோக்கில் போகலாம் Thank yes. you. நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளாகவே புதியதாக மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சிகள் உருவாகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறோங்க மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இப்போதைக்கும் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களினுடைய எண்ணிக்கையானது முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதனுடைய கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி படி தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் இருந்தது அதாவது முப்பத்தி மூன்றாவது திருப்பூர் மாவட்டமானது பிரிக்கப்பட்டிருந்தது அதற்கு போல சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பகுதியில் நான்கு மாவட்டங்களை பிரித்தாங்க அதாவது தென்காசி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் உருவெடுத்தது அதே போல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் மயிலாடுதுறை என்ற முப்பத்தி எட்டாவது மாவட்டமும் நம்மளுடைய தமிழகத்தில் வந்ததுங்க இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் புதிதாக ஏழு மாவட்டங்களை உருவாக்குவதற்கான ப்ரொப்போசலையும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இப்போது முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு அப்படிங்கும்பொழுது நாற்பத்தி ஐந்து மாவட்டங்கள் புதிதாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிறது இதனால் மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசாங்கத்திற்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக

ஆறாவதாக கடலூர் மாவட்டத்திலிருந்து விருதாச்சலம் என்கிற மாவட்டமும் ஏழாவதாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற மாவட்டமும் இந்த ஏழு மாவட்டங்களும் புதிதாக உதயமாக இருக்கிறதுங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஏழு மாவட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கையானது நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற அளவுக்கு உயரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாங்க ஓகேங்க இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் புதியதாக ஆறு மாநகராட்சிகள் வரவேற்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆறு மாநகராட்சிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க இப்போதைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கிறதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாக பதினைந்து மாநகராட்சிகள் தாங்க நம்மளுடைய தமிழகத்தில் இருந்தது அதை தான் இப்போ வரைக்குமே நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் ஆறு மாநகராட்சிகளை இன்னும் அவர்கள் அப்டேட்டே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அந்த ஆறு மாநகராட்சிகள் உருவாக்கியிருந்தாங்க அதாவது காஞ்சிபுரம் கரூர் கடலூர் சிவகாசி தாம்பரம் மற்றும் கும்பகோணம் ஆகிய நகராட்சிகளை தான் இவர்கள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருந்தாங்க எதற்காக இவர்கள் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருமானங்கள் மற்றும் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் இது போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக அவர்கள் தரம் உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் அதிகமாக அங்க வசூலிப்பாங்க அதன் மூலமாகவும் அரசாங்கத்திற்கு ஒரு வருவாயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாதுங்க கடந்த பட்ஜெட்டின் போது நம்மளுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சரான கே நேரு அவர்கள் தமிழகத்தில் புதிதாக மாநகராட்சிகளை உருவாக்குவதற்காக ஸ்பெஷலான ஒரு கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதன்படி இப்போ தமிழகத்தில் புதிதாக ஆறு மாநகராட்சிகளை உருவாக்கலாம் மாதிரியான ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது அதன்படி முதலாவதாக காரைக்குடியும் இரண்டாவதாக புதுக்கோட்டை மூன்றாவதாக நாமக்கல் நான்காவதாக திருவண்ணாமலை ஐந்தாவதாக பொள்ளாச்சி ஆறாவதாக ராமநாதபுரம் ஆகிய இந்த ஆறு மாநகராட்சிகளை இப்போ புதியதாக உருவாக்குவதற்கான ப்ரொப்போசல்லே நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வச்சுருக்காங்க இந்த ஆறு மாநகராட்சி புதியதாக வந்தது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கையானது இருபத்தி ஏழுதாக உயரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாங்க இப்போ நம்ம பார்த்த புதிய மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சிகள் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஊரினுடைய பெயர் இரண்டு இடங்கள்லையுமே இருந்திருக்குங்க ஆமாங்க அது பொள்ளாச்சி தாங்க பொள்ளாச்சி தான் இப்போது புதிய மாவட்டமாகவும் உருவாக இருக்கிறது அதே போல் புதிய மாநகராட்சியாகவும் இது உருவாக இருக்கிறதுங்க இது போன்ற நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாகவும் புதிய மாவட்டங்கள் உருவாகுவதன் மூலமாக மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்களைமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்